அகில இந்திய சுற்றுலா தலமாகவும் விளங்கு மாமல்லபுரத்திலே திருக்கடல்மலை எனும் திவ்யதேசம் பூதத்தாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற திருத்தலம். ஆழ்வார்கள் பன்னிரவில் இரண்டாவதான பூதத்தாழ்வார் அவதாரம் செய்த திருத்தலம். திருக்கடல்மலை எனும் திவ்யதேசத்திலே புண்டரீக புஷ்கரணியில் 1008 இதழ்கள் கொண்ட தாமரை மலரை பறித்து திருப்பார்க்கடல் நாதனுக்கு சமர்ப்பிக்க புண்டரீக மாமுனிவன் எண்ணம் கொண்டார். ஆகவே அம்மலரை பறித்து தன் திருக்கைகளால் இங்கிருக்கும் வங்கக்கடலை இறைக்க உரைப்பட்டு சோர்ந்து போனபோது எம்பெருமான் திருப்பார்க்கடலை விட்டு இறங்கி வந்து தானே ஒரு முதியவராய் புண்டரீக மாமுனிவருக்கு காட்சி கொடுத்து அவரது குறையை போக்கி ஸ்தலசயனமாய், அதாவது ஸ்தலம் என்றால் பூமி, பூமியிலே படுத்து கொண்டு ஸ்தலசயனம் என்னும் திருநாமத்துடன் புண்டரீக மாமுனிவருக்கு காட்சி கொடுத்தார். இந்த திருக்கோவில் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் திருக்கோவிலாகும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை வெண்தாமரை மலர்களை கொண்டு வந்து ஸ்தல நிலமங்கை தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் நிலப்பிரச்சனைகள் யாவும் தீரும் என்பது திண்ணம். Thank you.
வாதியாகும் சிறந்த ஆன்மீகவாதியாகும் நமக்கெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று விளங்கக்கூடிய ராமானுசரின் 1000வது வருஷம் ஆகும். அவர் அவதரித்து
ஆயிரம் ஆண்டுகள் ஆகிறது. ஆயிரம் ஆண்டுகள் ஒரு ஒரு சமயம் தடுத்து நிற்பது என்றால் அது அவர் ஒருவரால் தான் முடியும். ராமானுசர் சிறந்த சீர்திருத்தவாதி. பல விஷயங்களிலே கோயில்களை திருத்தினார், எல்லா ஊர்களுக்கும் சென்றார், பாரத நாடு முழுக்க மூன்று முறை நடந்து சென்றார். அவருடன் 700 ஜீயர்களும் 3000 ஸ்ரீவைஷ்ணவர்களும் கூடியே சென்று கொண்டிருந்தார்கள். பல பலவிதமான சந்நிதிகளிலே, பலவிதமான கோயில்களிலே பலவிதமான புரட்சிகளை செய்திருக்கிறார். சாரி
எது வைகுண்டம் இது வைகுண்டம் இதுதான் உலகில் வைகுண்டம் எது வைகுண்டம் இது வைகுண்டம் திருமலை தேவாவும் பொன்குன்றம் ஆனந்தம் பரமானந்தம் ஐயா திருமலை வைகுண்டம் ஆனந்தம் பரமானந்தம் ஐயா திருமலை வைகுண்டம் எது வைகுண்டம் இது வைகுண்டம் இதுதான் உலகில் வைகுண்டம் Thank you.
ஆனந்தம் பர